ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நான் தம்பனில போட்டிருந்தேன் இல்லையா, ஹவு டு வியர் சிம்பிள் சாரி இன் ஸ்டைலிஷ் லுக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, அதாவது ரொம்ப சிம்பிளான, ரொம்ப விலை கம்மியில இருக்கிற பூனம் சாரியோ, இல்ல இப்ப நான் கட்டி இருக்கிற மாதிரி கம்மியான ரேட்ல இருக்கிற சிம்பிளான காட்டன் சாரியோ, அந்த சாரியில நம்ம எப்படி நம்ம நம்மளையே வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி ஸ்டைலிஷா நம்மளை காமிக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோ நான் வீடியோல ஷேர் பண்ண போறேன் உங்ககிட்ட. இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோல நான் ஷேர் சொல்ற இந்த ஒப்பீனியன் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி என்னுடைய ஒப்பீனியன் இதில் சொல்லியிருக்கேன். ஓகேவா, எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அதில் ஒரு மேரேஜ், நான் ஒரு பெரிய மேரேஜாக கூட இருக்கட்டுமே, ஓகேவா, ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன், மேரேஜ் அதில் பெரிய மேரேஜ் சின்ன மேரேஜ் அப்படிலாம் எல்லாமே ஒன்று தானே. ஸோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜ், ஏதோ ஒரு ஒகேஷன் வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா பட்டுப்புடவை கட்டி நிறைய நகை ஜுவல்ஸ் போட்டு நிறைய தங்க வளையல் போட்டு நிறைய அக்சசரிஸ் எல்லாமே போட்டு நல்ல ஆடம்பரமா போனாதான் வந்து நம்ம லுக் சைட்ல ஸ்டைலிஷா இருக்கும் அப்படின்னு கிடையாது. அப்படி நான் நினைக்கல, ஓகேவா, அப்படி நான் நினைக்கல. நம்ம நல்லதெல்லாம் அதுக்காக நான் பட்டு புடவை கட்டிட்டு போறேன், எனக்கு நீங்க போறீங்க, அப்கோர்ஸ் நான் போவேன் அப்படி சொல்லல. சோ அது மட்டும்தான் போனாதான் அழகா இருப்போமோ, இது நம்ம அழகு கிடையாது, ஸ்டைலிஷா இருக்குமோ, அழகுங்கிறது எல்லாருமே அழகுதான், ஓகேவா, நான் அப்படி அதனாலதான் அப்படி கிடையாதுன்னு சொன்னேன். ஸ்டைலிஷ், ஒரு எலகன்ட் லுக், ரிச் லுக்னு சொல்லுவோம் தெரியுமோ, ஸோ அந்த லுக் தான் நான் சொல்ல வரேன். ஸோ அது அது வந்து இந்த மாதிரிலாம் போட்டு போனாதான் அப்படின்னா கிடையாது. நம்மளோட சிம்பிளான சாரியில ஒரு பூனம் சாரியா இருக்கட்டும், இப்போ நான் கட்டிருக்கிற சாரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஜஸ்ட் 299 தான் நான் கட்டிருக்கிற சாரி, காட்டன் சாரி, காதி காட்டன் சொல்லுவாங்க, அந்த சாரி தான் நான் கட்டியிருக்கேன். இதோட ரேட் 299 தான். இது நான் போட்டிருக்க பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலான பிக் பிளவுஸ் இருக்கு தெரியுமா, 80 சென்டிமீட்டர் வந்து 50 ரூபாய், 60 ரூபாய், ஸோ அந்த பிளவுஸ் தான் நான் போட்டிருக்கோம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சாரியை வந்து நம்ம எந்த விதமான ஜுவல்ஸ் எதுவுமே, நம்ம நார்மலான ஒரு தாலி செயின், சிம்பிளான இந்த மாதிரி கண்ணாடி வளையலாம் ஏதோ ஒன்று போட்டாலும் நம்ம நம்மளை வந்து ஸ்டைலிஷ் எலகன்ட், ஒரு தனித்துவமா நம்மள காமிக்கிறதுன்னு நான் என்ன பண்ணுவோம் தான் சொல்றேன் இந்த வீடியோல, ஓகேவா. அதாவது இப்ப நான் இப்ப ரீசெண்டா கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். ஆக்சுவலி அதோட ஸ்டில் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நாள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இதே சாரி ஒன்று நான் 2 கலர் வச்சிருக்கேன், ஒன்று இந்த கலர், ஒன்று பிளாக் கலர். பிளாக் கலர் தான் அன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன், இதே சாரி பிளாக் கலர் ஃபங்க்ஷனில் போட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ஸ்டில் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃபங்க்ஷன் போறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் நிறைய ஜுவல்ஸ் போட்டேன், அவ்வளோ நிறைய வளையல் போட்டேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சாரி தான் நான், ஒரு சிம்பிளான ஒரு சாரி தான் நான் கட்டினேன். பட் எப்படி ஒரு ட்ரிக் தான், அதாவது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது, நான் என்ன நினைக்கிறேன், அந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் போட்டோன்னா வி லுக் எலகண்ட். எனக்கு பர்சனலாக அப்படி தோணுது, அதாவது எனக்கு தெரியல, எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா நம்ம இதெல்லாம் என்ன சொல்றது, ஓவரால் எல்லாமே போட்டு அப்படி போனாதான் நம்ம ஒரு இந்த மாதிரி இருப்போமா அப்படின்னு அப்படியே இருப்போம், ஓகேவா. ஆனா அது மட்டும் இல்லாம சிம்பிளான ஒரு ட்ரிக், அதாவது நான் மேக்சிமம் நான் ஃபாலோ பண்றது அதுதான், எனக்கே தோணும். ஏன் எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போயிருக்கேன். போகும்போது நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன், சிம்பிளான சாரியில அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ளீட் போடுவாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் பார்ப்போம், அது எனக்கு தெரியல, அது அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் ஆக்சுவலி ஏய் தருண் வாயில் வைக்கல, தருண் வாயில் வைக்கிறது, அதாங்க தருண் அங்கேருந்து ஏதோ வாயில் வைக்கிறதா, ஓகே ஓகே. நான் வந்து அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ இந்த ஒரு பெரிய நீங்க கூட கேட்பீங்க, ஐயோ அக்கா இதுவா நீங்க சொல்ல விடுங்க அப்படின்னு, பட் அப்படி இல்லை. பட் எனக்கு தோணதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா சிம்பிள், பூலம் சாரி கட்டிட்டு போனா கூட நம்ம தனித்துவமா தெரியும், ஒரு எலகன்ட் லுக் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் போகும்போது நான் இதே பிளாக் சாரி தான் போட்டேன். அந்த மாதிரி தான் நான் ஸ்வீட் போட்டு தான் போனேன். ஜஸ்ட் ஒரு ஆக்சிடைஸ் இது மட்டும் நான் போட்டிருந்தது கூட, மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. நார்மலான வளையல், நார்மலான கம்மல், தாலி செயின் மட்டும், அவ்வளவுதான். ஆனா வந்து உண்மையிலே எனக்கு நல்லா இருக்கு, எனக்கே தோணுச்சு நல்லா இருக்குன்ட்டு. ஸோ எல்லாருக்குமே அப்படித்தான். ஸோ நான் வந்து அது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு நான் இப்ப எப்படி போட்டிருந்தேன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது, சிங்கிள் பிளீட்ஸ் தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க நினைக்கல இதுக்குதான் இவ்வளவு பில்லப் கொடுத்தீங்களான்ட்டு, பட் உண்மையா சொல்றேன், நான் இந்த மாதிரி சிங்கிள் பிளிட்ஸ், நான் சொல்ற மாதிரி சிங்கிள் பிளிட்ஸ், நம்ம இந்த மாதிரி அதாவது அந்த சாரி டிரான்ஸ்பரண்டா இருக்கு இல்ல நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கணும். இந்த சிங்கிள் பிளிட்ஸ் போட்டுட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு பூனம் சாரி கட்டிட்டு போனா கூட டெஃபினெட்லி நம்ம வந்து ஒரு யூனிக்கா இருப்போம் எல்லாருல இருந்தும். எனக்கு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன்,
நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அதுதான். அது இந்த பக்கம் முடி போட்டு மைக் கேட்க மாட்டேங்கிறதுனால தான். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன், சிங்கிள் பிட்ஸ் போதும். நீங்கள் எவ்வளோ சிம்பிளான எவ்வளோ ஒரு 100 ருபீஸ் சாரியாக கூட இருக்கட்டும், நம்ம சிங்கிள் பிட்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எலகன் லுக்காக, நீங்கள் எந்த அக்சசரிஸுமே ஜஸ்ட் ஒரு செயின், ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு பிளாஸ்டிக் வளையலோ, அதுவே நம்ம என்ன போடுறோமோ அதுதான் ட்ரெண்ட், நம்ம என்ன இருக்கோமோ அதுதான். ஸோ நான் இதான் சொல்ல வந்த சிங்கிள் பிட்ஸ் மட்டும்தான். உண்மையிலே ஒரு பூனம் சாரி கட்டிட்டு சிங்கிள் பிட்ஸ் போட்டு பாருங்க, நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க, டிஃப்ரெண்டா தெரியுவீங்க. உண்மையிலே அது நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாருமே ஜெக ஜெகன்னு பட்டு போடுவோம், டிசைனர் சாரீஸ் எல்லாமே கட்டிடுவோம், நம்ம அப்படியே டிஃப்ரெண்டா போனோம்னா உண்மையிலேயே எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க. அதுதான் ஆக்சுவலி அன்னைக்கு நான் ஃபங்க்ஷன் போகும்போது டே சாரி தான், பிளாக் கலர் தான் அன்னைக்கு நான் ஃபங்க்ஷன் போகும்போது போட்டிருந்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உண்மையில சிம்பிள் சாண்ட ரேட் வந்து 299, இப்போ அதோட சாண்ட ரேட் வந்து 250 தான். காதி காட்டன் சாரி அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ எந்த சாரியோ விலை ரேட் தீர்த்தா சிம்பிள் சாரி எதுவோ நீங்க நான் சொல்லுவேன், இந்த நார்மல் பிளவுஸ் எந்த ஒர்க்குமே கிடையாது, ஜஸ்ட் 60 ரூபாய் பிளவுஸ் தான் அது. ஸோ நம்ம சிம்பிள் சாரியை தான் நான் சொல்றேன், சிங்கிள் பிளேட்ஸ் தான் அவ்வளவுதான். சிங்கிள் பீஸ் போட்டாலே அது லுக்கே மாறும், அந்த சிம்பிள் சாரியோட லுக்கே மாறும். ஸோ இது வந்து மற்றவங்க அசெப்ட் பண்ணிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. என்னுடைய மட்டும் பர்சனல் தீர்த்தா என்னுடைய மட்டும் பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இல்லை திட்டிடாதீங்க, எனக்கு தோணுதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அப்படி தோணுச்சு, அதான் சொன்னேன். சிங்கிள் பீஸஸ் வெரி நம்ம நமக்கு வந்து அழகா காமிக்கும், ஸ்டைலிஷா இருக்கும். நம்மள ஸ்டைலிஷா மாத்துறது சிம்பிள் சிங்கிள் ஸ்பிளிட்ஸ் தான். வேற நான் வேற சிங்கிள் பிட்ஸ் தான். ஸோ இதுதான் சொல்ல வந்து நம்மளோட இந்த ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு ட்ரிக் தான், சிங்கிள் பிட்ஸ்ல போட்டா நம்ம தனியா ஸ்டைலிஷ் தீர்த்தா ஸ்டைலிஷ் லுக் கண்டிப்பா கிடைக்கும். வேற எந்த அக்சசரிஸ் எதுவுமே போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். மற்றபடி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் அது, கரெக்டாக இல்லையானு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.